ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான். இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தங்கத்தின் முதலீடு செய்வதற்கான ஒரு சூப்பரான ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது கவர்மெண்ட் நமக்காக கொடுத்துருக்க ஒரு சூப்பரான ஸ்கீம் தான். இந்த ஸ்கீமில் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா தங்கப்பத்திர திட்டம். அது என்ன தங்கப்பத்திர திட்டம்னு தெரியாதவங்க நீங்கள் யோசிக்கலாம். பொதுவாகவே தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நமக்கு எப்போவுமே லாஸ் கிடையாது, கெயின் தான் நமக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. பொதுவாகவே தங்கம் பார்த்திங்கன்னா எல்லாராலேயும் போயிட்டு அடிக்கடி வாங்க முடியாத சூழ்நிலைகள் இருக்குது. நல்ல ரிச் பீப்புள்ஸ் வில் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் ஓரளவுக்கு வாங்க. ரொம்ப அண்டர் மிடில் கிளாஸ் பீப்புளால் தங்கம் வாங்க முடியாது. அது ஒரு ஏக்கமாக இருக்கும். எல்லாருமே இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கிட்டால் உங்களால் தங்கம் வாங்க முடியும். அதுவும் இதில் தங்கம் மட்டும் வாங்கிறது இல்லாமல் உங்களுக்கு கூடுதல் அட்வான்டேஜஸும் நிறைய இருக்குது. அது என்னன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா இது வருஷத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு நிதியாண்டிற்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் மூலமாக. அந்த டைமில் நம்ம வந்துட்டு அதை எப்போ பண்ணுறாங்களோ அதை அப்போ பார்த்துருந்து நம்ம கரெக்டாக அது அந்த டைமை யூஸ் பண்ணிக்கணும். இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா இந்த திட்டம் 1 to 5 days தான் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இது ஒரு வித்தியாசமாக இருக்கலாம், பட் இந்த ஸ்கீம் இப்படி தான். இதில் நம்ம ஒன்ஸ் நம்ம ஜாயின் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோன்னா இதில் நல்லா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா தங்கம் வந்துட்டு 1 gramலேருந்து 4 kg வரைக்கும் நீங்கள் பர் பர்சன் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பர் இயருக்கு நான் சொல்கிறது, நீங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்குமே 1 gramலேருந்து 4 kg வரைக்கும் நீங்கள் வந்து தங்கத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் 1%. நீங்கள் தனி நபராகவும் பண்ணலாம், இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியும் நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான மெச்சூரிட்டி பீரியட் பார்த்திங்கன்னா 8 வருஷம். இந்த 8 வருஷத்தில் உங்களுக்கு இந்த ஸ்கீம்லேருந்து நீங்கள் விலகணும்னு நினச்சிங்கன்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ்லேருந்து நீங்கள் வேணால் 5, 6, 7 இந்த மாதிரி 8 இந்த 4 வருஷத்தில் நீங்கள் வேணால் விலகிக்கலாம். அதுக்கு முன்னாடி கம்பல்சரி நீங்கள் பே பண்ணணும். இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணினீங்கன்னா இதற்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. எவ்வளோனா 2.25% இன்ட்ரெஸ்ட் பர் இயர்க்கு 2 times தராங்க. இது நல்ல ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. இதே நார்மலாக ஒரு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி வைக்கிறப்போ நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. நமக்கு கோல்டு மட்டும் அப்படியே இருக்கும், அவ்வளோதான். பட் இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு கோல்டுக்கு கோல்டும் கிடைக்கும், ப்ளஸ் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய சூப்பரான ப்ளஸ் பாயிண்ட் இது. அதை மாதிரி பார்த்திங்கன்னா முதிர்வு தொகை பார்த்திங்கன்னா முதிர்வு காலத்தில் 24 karat தங்கத்திற்கு ஈடான தொகை தரப்படும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தங்கமாகவும் பெற்றுக்கலாம். இப்போது இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட படிவம், அதாவது இந்த ஸ்கீமுக்கான ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா அது ஃபில் பண்ணின ஒரு ஃபார்ம். அடுத்தது பான் கார்டு ஜெராக்ஸ் ஆர் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஆர் வாட்டர் ஐடி ஜெராக்ஸ், அப்புறம் பாஸ்போர்ட், இது ஏதாவது ஒன்று ஜெராக்ஸ் நம்ம உங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது தேசிய உடைமையாக்கப்பட்ட வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம், அதாவது நேஷனலைஸ்டு பேங்கோடைய அக்கௌண்ட்டோட பாஸ்புக் இருக்கு இல்லைங்களா அதனுடைய ஃபஸ்ட்டு பேஜ் ஜெராக்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இத்திட்டத்தின் முன்பே முதலீடு செய்யப்பட்டிருந்தால் அதனுடைய இன்வெஸ்டர் ஐடி நமக்கு கொடுக்கணும். அப்படி இல்லை நீங்கள் நியூவாக தான் இப்போ தான் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இந்த கேட்டிருக்கிறத மட்டும் கொடுத்தா போதும். இதுதான் அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு. இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணி தாராளமாக தங்கத்தை நீங்கள் அழகாக வாங்கிக்கலாம் ஈஸியாக. இப்போது ஃப்யூச்சரில் இந்த ஸ்கீம் எப்போ கவர்மெண்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த டைம் நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது, நம்ம வீடியோலேயே பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு தங்கம் வாங்குறது ஒரு பெரிய கனவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்கீம் மூலமாக வாங்க முடியாதவங்களும் கண்டிப்பாக தங்கத்தை வாங்கலாம். அதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ, பை.